பெண்ணியம்னா என்னங்க? பெண்மையை பற்றி பேசுகிறதா, இல்லை ஒரு பெண்ணை பற்றி மட்டும் பேசுகிறதா? இல்லவே இல்லை. இந்த சமூகத்தில் பெண்கள் எப்படி பார்க்கப்பட வேண்டும், ஒரு பெண் தன் வாழ்க்கையில் என்னென்ன எதிர்பார்க்கிறாள், அவள் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாள் என்பதை பற்றி பேசுவது. பெண்ணியம் பற்றி பேச நீ யாரா? நீ என்ன ஒரு பெண்ணா, இல்லை ஒரு பெண்ணியவாதியா என்று கேட்டால், ஆம், நான் பெண்ணியவாதி தான். பெண்ணியம் பற்றி பேசவே என்னுடைய இவ் ஆவணப்படம். ஒரு பெண் பிறப்பதிலிருந்து கல்யாணமாகி மறு வீட்டுக்கு போகும் வரையில் பெண்ணானவள் எவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்க வேண்டியது இருக்கு தெரியுமா? தனக்கு பெண் பிள்ளை பிறந்துள்ளது என்று சொல்லும் பொழுது சந்தோஷப்படும் பெற்றோர்களை விட இங்கு வருத்தப்படும் பெற்றோர்களே அதிகம். காரணம், ஒரு பெண் பிள்ளையை பெற்று எடுத்து வளர்த்து அதை கல்யாணம் செய்து கொடுக்கும் வரையில் யார் பாடுபடுவது என்று கேட்கிறார்கள். நிஜ வாழ்க்கையிலும் சரி, சினிமாவிலும் சரி, ஒரு பெண் என்பவள் இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருந்தால்தான் அவள் பெண் என்று ஒரு வட்டத்தை போட்டு வைத்து அதற்குள் அந்த பெண்ணை அடக்கி வைக்கின்றனர். ஒரு பெண் தன் வளரும் காலங்களில் இப்படி இரு, அங்கே செல்லாதே, இவர்களிடம் பேசு, அவர்களிடம் பேசாதே என்று பல ஏகப்பட்ட கட்டுப்பாடுகளை விதிக்கின்றன. இவையெல்லாம் அந்த பெண் மீறினால் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்படி செய்யலாமா, ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்படி பேசலாமா, ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்படி நடந்து கொள்ளலாமா, ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு இப்படி உடை அணியலாமா என்று பல கேள்விகள் எழுப்புகின்றன. அது மட்டுமா, தனது இளம் பருவத்தில் அவள் காதல் வயப்படுகிறாள் என்றால் காதல் ஒரு தீண்டாமை என்ற அளவிற்கு அவள் ஆட்படுத்தப்படுகிறாள். ஒரு பெண்ணை ஒரு ஆண் ஒருதலையாக காதலிக்கிறான். அந்த காதலை அவள் ஏற்க மறுக்கும் நிலையில் அந்த பெண்ணுக்கு ஆசீர்வீச்சு. அது மட்டுமில்லை, இந்த சமூகத்தில் அவள் பாலியல் வன்கொடுமை, பாலியல் துன்புறுத்தல் போன்ற பல இன்னல்களுக்கு அன்றாடம் ஒரு பெண்ணானவள் ஆளாக்கப்படுகிறாள். இந்தியாவில் ஒவ்வொரு அரை மணி நேரத்திற்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள் என்று ஒரு ஆய்வு கூறுகிறது. பெண் சுதந்திரம், பெண் சுதந்திரம் என்று பேசும் இதே நாட்டில்தான் பெண்களுக்கு எதிரான இது போன்ற பல செயல்கள் நடந்தேறி வருகின்றது. ஒரு பெண் கல்யாணம் ஆகிவிட்டால் அவள் வீட்டிலேயே முடக்கப்படுகிறாள், அவள் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, அவள் அடிமையாக்கப்படுகிறாள். வீட்டில் சும்மா தானே இருக்க, வேலை செஞ்சா என்ன குறைஞ்சா போயிடுவா என்று கேட்கும் பல ஆண்களுக்கு அவர்கள் சொல்லும் பதில், இதுவே ஆகும். சுதந்திரம் என்பது ஆண்களுக்கு மட்டும்தானா, பெண்களுக்கு கிடையாதா? ஒரு ஆண் நடுவிரவில் எங்கு வேண்டுமானாலும் சென்று வரலாம், இதே ஒரு பெண் சென்று வந்தால் அது தவறு. ஒரு ஆண் தண்ணி அடிக்கலாம், சிகரெட் அடிக்கலாம், ஆனால் அதே ஒரு பெண் செய்தால் அவள் கெட்டவள். தவறு என்பது யார் செய்தாலும் தவறுதானே, அதில் என்ன ஆண் பெண் என்ற பாகுபாடு? அது மட்டுமா, ஒரு ஆண் எத்தனை பெண்களிடம் வேண்டுமானாலும் பேசலாம், அதே ஒரு பெண் பல ஆண்களிடம் பேசினான். ஒரு ஆண் தன் மனைவி இழந்தால் வேறொரு கல்யாணம் செய்து கொள்ளலாம், அதே ஒரு பெண் தன் கணவனை இழந்து ஒரு துணையை தேடினால் அவளை இந்த உலகம் என்று கூறுகிறது. ஒரு பெண் என்பவள் இந்த சமூகத்திடம் எதிர்பார்ப்பது கொஞ்சம் மரியாதையும் கொஞ்சம் சுதந்திரமும் மட்டும்தான். என்றொரு பெண் நடு இரவில் 10 ஆண்கள் நடக்கும் அதே தெருவில் 10 பெண்களும் சமமாக நடக்கிறார்களோ, என்றொரு பெண் ஒரு ஆணிடம் பழகும் விதத்தை நாம் பழி சொல்லாமல் இருக்கிறோமோ, என்றொரு மறுமணம் செய்து கொண்ட பெண்ணை தாசி என்று கூறாமல் ஒரு துணையை தேடி இருக்கிறாள் என்று நினைக்கிறோமோ, என்றொரு பெண் ஒரு ஆணின் பலத்தால் பலவந்தம் படுத்தப்படாமல் பாதுகாக்கப்படுகிறாளோ, அன்றுதான் ஒரு பெண் மதிக்கப்படுகிறாள், அன்றுதான் அந்த பெண்ணியமும் போற்றப்படுகிறது.